வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்கள் ஜெய்யார். நான் இப்போ சொல்ல போகிற மூவி 2006 ரிலீஸ் ஆன கிரிட்ரோன் கேங்க். இந்த மூவி ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஜெயிலுக்கு சில பேர் தப்பு பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் அவங்களே அறிஞ்சு தப்பு பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு உள்ள வருவாங்க. அப்படி உள்ளே வந்துட்டு ரிலீஸ் ஆகி வெளியே போகும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கும். அவங்களால நார்மல் லைஃப் வாழவே முடியாது. ஒரு சில பேர் ஒரு பெரிய கேங்கில் சேருவாங்க, இன்னும் சில பேர் செத்தே போயிடுவாங்க. இல்லைனா சில பேருக்கு அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஷாப்பில் இல்லை ஏதாவது ஒரு கடையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலே இருக்காது. இப்படி தப்பு பண்ணிட்டு உள்ள வர சில பேரோட லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படியாவது மாத்திரணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு ஜெயில் வார்டன். அப்படி ஆசைப்படுற வார்டன் அவர் ஆசைப்பட்டதை சக்ஸஸ் பண்ணாரா இல்லையா, இது அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் கண்டிப்பாக லைஃப் இழந்த நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த படம் பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஜெயிலை காமிக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்கு உள்ளே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தவன் எழுந்து போய் இன்னொருத்தனை போய் அடிக்கிறான். இப்படி அந்த பையனை அடிச்சுட்டு இருக்கும்போது மோரேன்றவர் அந்த பையனை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு ஒரு தனி ரூமில் போட்டு, இதுதான் இதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் டேனியல் ஜான்சன் த ராக்கோட என்ட்ரி. இந்த படத்தில் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சீன் பாட்டர். அந்த தனியாக போட்ட அந்த பையன் ரூமில் போயிட்டு அந்த பையனை இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறாரு. அந்த பையன் எழுந்து எதுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இதே மாதிரி தான் அந்த பையனுக்கு இருந்திருக்கும், எதுக்கு அந்த பையனை அடித்த, இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் இல்லையா, எதுக்கு இங்கேயே இப்படி இருந்துட்டு இருக்க, நல்லா லைஃபை திருந்தி மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. பட் அந்த பையன் என்ன தான் பேசினாலும் கண்டுக்கிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் அந்த பையன் ரிலீஸ் ஆகி வெளியே போகிறான். வெளியே வந்து அவன் அவனோட கசின் கூடயே பேசிட்டு வரான். அவன் கசினோட பேர் வில்லி. இவன் தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ. இந்த வில்லிக்கு லவர் இருக்கா, அப்புறம் கசின். இந்த மூணு பேரும் ரோட்டில் பேசிட்டே வரும்போது அவங்க கேங்கை சேர்ந்தான். இந்த மாதிரி நிறைய எல்லோரும் ஒரு ஒரு கேங்கில் இருப்பாங்க. வில்லியோட கேங்கில் இருக்கிற ரெண்டு பேர் சைக்கிளில் வந்து அவங்ககிட்ட ஒரு கண்ணை கொடுத்துட்டு, வா நம்ம சண்டைக்கு போகலாம், உன்னை ஜெயிலுக்கு அமிச்சா உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லும்போது வில்லியோட ஆள் என்ன பண்ணுவா, இதெல்லாம் பிடிக்காமல் வெளியே போயிடுவா. அப்புறம் வில்லியும் அவன் கசினும் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஆப்போசிட் கேங்கில் இருக்கிறவங்க இந்த சைக்கிளை வந்து ரெண்டு பேரில் ஒருத்தனை சுட்டுடுறாங்க, ஒருத்தன் தப்பிச்சு போயிடுறான். இப்போது இந்த வில்லியும் அவனோட கசினும் ஒரே கேங்கில் தான் இருந்தாங்களே, ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லியும் அவனோட கசினும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. இந்த வில்லி என்ன பண்ணுவான், கரெக்டாக ஒரு பெரிய காம்பவுண்ட் சொல்கிற மாதிரி கம்பியில் போட்டிருப்பாங்க, அந்த வெளியை எகிரி குச்சி போயிடுமா. பட் நான் அவனோட கசினால் எகிரி குதிக்க முடியாது. அந்த காரில் வந்து ஆப்போசிட் டீம் அவனை காரோட ஏற்றி அவனை சாவடிச்சிருவாங்க. சாவடிச்ச உடனே அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான். கஷ்டத்தில் வந்து போலீஸ்லாம் விசாரிப்பாங்க யார் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவனுக்கு வந்து தெரியும் யார் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு, பட் இவன் சொல்ல முடியாதுல்ல, ஸோ இவன் ஆப்போசிட் கேங்கில் இருக்கிறனால சைலண்டாக இருப்பாங்க. உள்ளேருந்து வெளியே போனவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஷீன் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இந்த சைடு வில்லி அவன் வீட்டுக்கு போகிறான். இந்த கோவத்துலேயே வில்லி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்டெப் ஃபாதர் வராங்க. ஸ்டெப் ஃபாதருக்கும் இவனுக்கு வில்லிக்கும் ஆகாது. ஸோ ரெண்டு பேரும் சண்டை வருது. சண்டை வரதில் வில்லி அவனோட ஸ்டெப் ஃபாதரை துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுடுறான். கொன்ன ஒன்று அவனும் ஜெயிலுக்கு வந்துடுறான் உள்ளே. அதே டைம் இந்த ஷீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் டீம் பார்ப்பாரு. இந்த ஃபுட்பால் டீம் மாதிரி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம் ஜெயிலுக்குள்ளே, அதனால் சில பேர் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. அதனால் ஷீன் அவங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் மாற்றிட்டோம்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அதனால் நிறைய பேர் மாறுவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. பட் அவரோட ஹையர் அஃபீஷியல் கீழே இருக்கிற இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது, இதெல்லாம் பண்ணால் ஒரு யூஸும் கிடையாது, அவங்க மாற போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஷேன் நான் விடமாட்டேன், இவங்களை எப்படியாவது மாற்றி விட்டுருவேன், இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு போகிறாங்க, ஆனால் இது வரைக்கும் போனவங்க யாருமே திருந்துனதான் தெரில, நான் எப்படியாவது இந்த பேட்ச்சில் இருக்கவங்கள எப்படியாவது திருத்தி ஒரு சில பேர் வெளியே கொண்டு போயிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணி அவரோட ஹையர் அஃபீஷியல் கிட்டே அப்ரூவல் வாங்கிக்கிறாரு. அதே டைம் நம்ம வில்லி கரெக்டாக ஜெயிலுள்ள என்டர் ஆகிறான். என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ஜெயிலோட லைஃபை அவனும் இப்போ அனுபவிக்க போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஷேன் அவரோட அம்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு கேன்சர் இருக்கும், அந்த கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு வரது அவரோட வேலையாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இந்த மாதிரி நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போகிறேன், அதுக்கு நான் தான் வந்து கோச்சாக இருக்க போகிறேன், இந்த மாதிரி நம்ம பசங்களை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் உன்னால் முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே எல்லோரும் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது வில்லிக்கும் கெல்வின்ற ஒரு பையனுக்கும் முட்டிக்குது. ஆக்சுவலாக வில்லி வந்து 88 கேங்கு, இந்த கெல்வின் வந்து அவங்க கசினை கொலை பண்ண அந்த பையனோட கேங்கு. ஸோ வில்லி என்ன சொல்கிறான், நீ என் கசினை கொலை பண்ண கேங்கில் தானே இருக்க, உன்னை சும்மா ஓட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போது இந்த கெல்வின் என்ன சொல்கிறான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ண கேங்கில் தான் நீ இருக்க, ஸோ அதனால் நான் உன்னை சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு கெல்வின்னு சொல்கிறான். இங்கே ரெண்டு பேரும் முட்டிக்குது. அதுக்கப்புறம் ஷேன் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு யாரெல்லாம் ஃபுட்பால் டீமை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே ஜாயின் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்படி இருந்தாலும் நம்ம ஷேன் சும்மா விடாமல் நீங்களாம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக ஒரு சில பேர் உள்ளே சேர்க்குறாரு. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட சில பேர் உள்ளே சேர்த்து வச்சுக்கிறாரு. ஸோ ஒரு டீம் செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிரவுண்டு தேவைப்படுது, இல்லைனா ஆப்போசிட் டீம் தேவைப்படுது. அதனால் நிறைய ஃபுட்பால் டீம் போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு, இந்த மாதிரி எங்கள் ஒரு பிளேயர் இருக்கா, எங்கள் பிளேயர் கூட உங்கள் பிளேயர் ஆட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பட் என்ன தான் சொன்னாலும் பட் மற்றவங்களாம் ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா
இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற டீம், எல்லாத்தையும் கொலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்த டீம். இந்த டீம் கூட நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நாங்கள் யாருமே அலோவ் பண்ண மாட்டோம். எதனால் அவங்களால எதனால ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஸோ எங்களோட ரெப்புடேஷன்லாம் கட் ஆயிடும், நாங்கள் ஆட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒதுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீமுக்கு போகிறாரு. இந்த டீம்லேருந்து ஒரு கோச்சுக்கிட்ட பைபிள் பற்றிலாம் பேசி, ஏன்னா பைபிள் வந்து அந்த கோச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அந்த ஆப்போசிட் இருக்கிற கோச்சுக்கு ரொம்ப பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை அக்செப்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ சேனு அவங்களோட டீமை செம்மையாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ரெயின் பண்ணும்போது யாரிலையும் தாங்கிக்க முடியல. அதில் ஒரு குண்டா இருப்பான், அந்த குண்டை வந்து என்னால் ரொம்பலாம் ஓட முடியாது, நான் இந்த டீம்லேருந்து விளையிக்கிறேன்னு சொல்லிட்டு கழிவு போயிட்டே இருப்பான். அப்புறம் கர்லி ஹேர் வச்ச ஒரு குண்டை மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொரட மாதிரி இருப்பான், எதுக்கேற்றாலும் ரூல்ஸை மதிக்க மாட்டான், எதுக்கேற்றாலும் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அவன் அந்த டீமில் சேர்றான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷேன், அதெல்லாம் முடியாது, நீ வந்து ரூல்ஸை மதிக்க மாட்டேற, ஸோ உன்னை டீமில் சேர்த்துட்டு நம்ம டீம் லாஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு இவனை வேணான்னு சொல்லிடுறாரு. என்ன தான் இவர் சொன்னாலும் அவன் விடாபுடியா இவர் மேலே அந்த கோவத்தை, ஒரு மிஷின் இருக்கும் இந்த ஃபுட்பால் டீமுக்கான மிஷினு, அந்த மிஷினில் மோதி அவன் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கான். இந்த ட்ரைனிங் பண்ணுறத நம்ம ஹீரோ ஷேன் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன்கிட்ட போயிட்டு டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னோடய கேரக்டர் நான் மாற்றணும், நானும் டீம் பிளேயரில் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஷேன் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே நீ என்னோடய டீமில் சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் டீமில் சேர்த்துக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கெல்வினுக்கும் வில்லிக்கும் சண்டை முட்டிக்குது, முட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி. இதை நம்ம ஹீரோ ஷேன் வந்து சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு உள்ள ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, அவன் ஹெட்டுக்கிட்ட வந்து ஹெட்டுக்கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு, கில்லர்ஸ் வந்து இந்த டீமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமில் இருக்கவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இவங்கெல்லாம் கில்லர்ஸ் கிடையாது, இது தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் இவங்களை எடுக்க முடியாது டீம்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹெட்டோட அசிஸ்டண்ட்டு, நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பசங்க மாற போகிறது கிடையாது, அவங்க உன்னோட கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ ஷேன், இவங்க கண்டிப்பாக என்னோடய கண்ட்ரோலில் வந்துடுவாங்க, இவர்கிட்ட சண்டை போட்டு இவர் வெளியே போகிறாரு. நெக்ஸ்ட் டே ட்ரைனிங்கில் இவங்க டீம் பார்த்திங்கன்னா டீம் ஒர்க்கே இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறாரு, இவங்க எல்லோரும் ஒரு டீமாக கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி ஒரு செம்ம ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த ட்ரைனிங்கில் யாராலையும் முடியல, இவருக்கு இவங்க யாருக்கும் வாட்டர் பிரேக்கும் கொடுக்குறது கிடையாது, இவங்க யாருக்கும் ரெஸ்ட்டும் கிடையாது, நல்லா செம்மையாக ட்ரைனிங் கொடுத்துனே இருக்காரு. இதனால் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வாட்டர் வேணும், எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு உடம்பு, எங்களால் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஷேன் வந்து முடியவே முடியாது, நீங்கள் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வில்லி என்ன பண்ணுறாரு, கீழே உக்காந்துட்டு என்னால் முடியாது எனக்கு வாட்டர் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே வில்லியோட சேர்ந்து அவங்க கூட இருந்த எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கெல்லாம் வாட்டர் வேணும்னு சொல்லி. இப்போ நம்ம ஷேன் சிரிக்கிறாரு, அவர் அச்சீவ் பண்ண நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டாரு, இப்போ எல்லாரும் தண்ணிக்காகவாவது அட்லீஸ்ட் டீமாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஒரு இதில் வில்லியோட சேர்ந்து அந்த கெல்வியும் சப்போர்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஷேன் அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவங்க அம்மாவும் சிரிக்கிறாங்க, நீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இதை போட்டு தான் நீங்கள் ஆடணும்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷமாயிடுச்சு. இப்போ ஒரு ஃபுட்பால் டீம் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஷேன் வந்து ஒரு கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது கொடுக்குறாரு, ஆனால் அந்த கார்டை அந்த கர்லிங் வேறு வச்சிருக்க குண்டா இருக்கிறவன் எனக்கெல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிடுறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ட்ரைனிங்ல இந்த கர்ல் ஹேர் வச்சிருக்க குண்டன் மேலே ஒருத்தன் மோதினதுனால அவனுக்கு கீழே அடிபட்டுருவோம், கீழே அடிப்படுதுல அப்படி கீழே அடிப்படுதுல துடுதுடிச்சு போயிடுவான். இதை பார்த்த நிறைய பேர் நான் போய் என்னோட கார்டு எடுத்துட்டுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்டு எடுத்து வந்து போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க அவங்க ஜெயிலில் இருக்கிற பசங்களை பார்க்கறதுக்கு. அப்புறம் வில்லியோட லவ்வரும் வரா, வந்து பார்க்கும்போது வில்லி இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறான், அதனால அவனோட லவ்வர் கோச்சிட்டு போறா. அதே மாதிரி இன்னொருத்தன் ஒயிட்டாக இருப்பான், அவனோட அம்மாவும் நீ மாறவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தலையில் தண்ணி தெளிச்சு விட்டு போயின்னே இருக்காங்க. இந்த வெள்ளையாரோட அம்மா கோச்சிட்டு போயிடுவாங்க அவங்ககிட்ட திட்டிட்டு, அதனால் இவன் போயிட்டு ஓரமாக சோகமாக உட்காந்துட்டு இருப்பான். இவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ ஷேன் நல்லா பேசி அவனோட மைண்டை மாற்றி, நீ நல்லா தான் பண்ணுற, நல்லா பண்ணு, ஸோ இது மாதிரி நீ அடம் பிடிக்காமல் நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தானா உங்கள் அம்மாவுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டு அவனோட மைண்டை மாற்றிடுறாரு. அதே மாதிரி நைட்டில் ஜெயிலில் இருக்கிற எல்லாருமே லெட்டர் எழுதுவாங்க, லெட்டர் எழுதிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை யாராக்கிட்ட காமிக்கணுமோ அதை காமிச்சிட்டு லெட்டரை போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஷேனும் எல்லாரையும் போஸ்ட் பண்ணுறாரு. அப்படி போஸ்ட் பண்ணும்போது வில்லியோட லெட்டரை படித்து பார்க்குறாரு. இவர் எல்லா லெட்டரையும் படித்து பார்ப்பாங்க, ஏன்னா என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் எல்லாரும் செம்மையாக ப்ராக்டிக்ஸ் பண்ணே இருப்பாங்க. ப்ராக்டிக்ஸ் பண்ணுற அந்த டைமில் அந்த ஜூனியர், அந்த கர்லியார் வச்சிருக்க பேர் பற்றி ஜூனியர், அவனோட இடுப்பில் வந்து அடிபட்டுரும், அவனால் ப்ளே பண்ண முடியாது, ஸோ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷேன் ரூமுக்குள்ளே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம ஜூனியரால் விளையாட முடியாது, ஏன்னா அவனுக்கு பின்னாடி பேக் போனோட பிளேட் வந்து உடஞ்சிருக்கு, அதனால் அவனால் விளையாட முடியாது, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து அவன் பிளேஸை கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எல்லாரும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது அந்த ஜூனியர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே எல்லாரும் அவனை கட்டி பிடிச்சிட்டு வர வைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் ஜூனியர் உள்ளே வந்து ரொம்ப அழுது அவனோட ஃபீலிங்ஸும் ரொம்ப சொல்கிறான், நான் இது வரைக்கும் அடங்காமல் இருந்தேன், ஆனால் பட் இப்போது ரொம்ப அடங்கி போய் எனக்கு நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியுது கிளியராக, நீங்கள்லாம் என்னோடய டீம் கிடையாது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி,
ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவன் பேசுறதுனால. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எல்லாரும் மேட்சுக்கு போகிறதுக்காக செம்மையாக ரெடி ஆகிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க பஸ்ஸில். இந்த பஸ்ஸில் போகிறது நம்ம ஷீனோட ஹெட்டும் அவனோட பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குண்டா ஒருத்தவன் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து ஃபர்ஸ்ட் சீனில் நான் விளையாட மாட்டேன் ஓட முடியாதுன்னு சொன்னவன், இப்போ அவங்ககிட்ட வந்து ஷேன் நீ நம்மளோட டீமுக்கு எக்யூப்மெண்ட் சப்ளையராக இருக்கிறேங்கிறதுனால அவனும் ஓகே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம ஹீரோ அவனையும் கூப்பிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஜூனியர் தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் மாட்டி விடுவார். மாட்டி விட்டுட்டு எல்லாரும் நல்லா வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஷீனும் ஓகே நீங்கள் எல்லாம் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புறாங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷீன் அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் விளையாட போகிற டீம் இது வரைக்கும் யார்கிட்டையுமே தோத்து கிடையாது. அவங்க லைஃப்பில் ஒரு இருவாடி தோற்றுருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே தோற்றதே கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு ஆனால் மட்டும்தான் அவங்ககிட்டருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ இவங்க எல்லாரும் அப்போது இவங்க இப்போ ரெண்டாவது தோக்கிற டைம் எங்களுக்கு நம்மள்தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக அவங்க மேட்சுக்கு போகிறாங்க. ஆப்போசிட் டீம் பேர் பேந்தர். அவங்க ஒரு பெரிய டீம்னால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீம் சப்போர்ட் பண்ணி ரெண்டே பேர், வேறு யாரும் கிடையாது. நம்ம அந்த ஹெட்டு அப்புறம் அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க. இந்த பேந்தர் டீம் உள்ள என்ட்ரு ஆகும்போது செம்மையாக என்ட்ரு ஆகிறாங்க. இப்போ இவங்க டீமுக்குன்னு ஒரு கேப்டன் இருப்பான். அந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீக்கிற மாதிரி ஹைட்டாக இருப்பான். அவங்ககிட்ட நம்ம ஹீரோ ஷேன் அவங்ககிட்ட லாங் பாஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். பட் லாங் பாஸ் பண்ணுறதுக்கு இவனுக்கு தெரியாது, ஏன்னா இவன் வீடியோ கேமில் மட்டும்தான் அந்த மாதிரி லாங் பாஸ் பண்ணியிருக்கான், ரியல் லைஃப்பில் பண்ணதே கிடையாது. ஸோ லாங் பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு திறமை வேணும். இப்போ அந்த டீமோட கேப்டன் வில்லிக்கிட்ட பாலை கொடுத்துட்டு வில்லியை கோல் போட சொல்லுவான். கோல் போட போகும்போது கரெக்டாக 55 ஆப்போசிட் டீமில் இருக்க நம்பர் 55 வில்லியை ஃபோக்கஸ் பண்ணி அவனை இடிச்சு கீழே தள்ளிடுவான். அதுக்கப்புறம் லாங் பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் போது அவனுக்கு லாங் பாஸ் பண்ணுறது தெரியாது. ஸோ அவனை இடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. இந்த மேட்சை எக்ஸ்பிளைன் பண்ண சத்தியமாக உங்களுக்கு புரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மேட்ச். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த மேட்ச் நல்லா பாருங்கள். இந்த மேட்ச் எண்டில் நம்ம ஹீரோட டீம் தோற்றுடுவாங்க. தோத்ததுனால நம்ம ஹீரோ போட்டு கத்திக்கிட்டே இருப்பான் அந்த டீமை. ஆனால் இவங்க கத்தும் போது இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க எல்லாருமே. இந்த அழுவதை நம்ம ஹீரோ பார்த்து அவங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்காக ரெடி ஆகுறாரு. ஏன்னா இப்போ அழுகிற பசங்களை திட்டினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வெள்ளி நான் இந்த டீமில் இல்லை இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவான். அங்கே கட் பண்ணால் அவங்க எல்லோரும் திருப்பியும் அவங்க ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. ஜெயிலுக்கு வந்தவொன்னா அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் நீங்கள் எல்லாம் தோத்துட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கலாச்சிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ இப்போ அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலில், அவங்க அம்மாவுக்கு சீரியஸ் ஆகிருக்கும், அதனால் ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா அட்மிட் பண்ணுறதுனால அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ ஷீன் திருப்பி ஜெயிலுக்கு வருவார். ஜெயிலுக்கு வந்தோன்னா அவரோட ஹெட்டு கூப்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹெட்டு ஹீரோவை கூப்பிட்டு, இதுக்கு மேலே நீ ப்ராக்டிஸ் பண்ணாத, ஏன்னா யாருமே ஒற்றுமையாக இல்லை, எல்லோரும் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஒற்றுமையாக இல்லாத டீமை நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால இவரும் சரி வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டுருக்காரு. அப்போது இவரோட கண்ட்ரோல் இல்லாமையே அவங்க டீம் பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரெஸ்ஸை போட்டு அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஹெட்டும் ஷாக் ஆகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டுருங்க கேட்கும்போது, அப்போ அந்த ஜூனியர் இதுக்கப்புறம் நாங்கள் தோக்கிறதா விரும்பலை, நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வின் பண்ண போகிறோம் இந்த டோர்னமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போது சரி ஓகே கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் உற்சாகமாக நெக்ஸ்ட்டு கேம் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கேமில் திருப்பி தோக்குறாங்க, பட் நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வெள்ளி ஒரு கேம் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வருவான், அவனை இடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் இவனை இடிச்சிருவான். அதனால் வெள்ளி கீழே விழுந்ததுனால இந்த கேம் தோற்றுருவாங்க இவங்க. இதை கெல்வின் பார்த்துட்டே இருக்கான். இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா கெல்வினுக்கும் வில்லிக்கும் ஆவே ஆகாது. இப்போ நம்ம ஹீரோ ஷேன் வில்லிக்கு எப்படியாவது அந்த ஒரு பாடத்தை கற்றுக்கணும், இவ்வில்லி வந்து யார் ஆப்போசிட்டில் வந்தாலும் அவனை இடிச்சு தள்ளிட்டு போனோம் அதை அவன் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ வில்லியை கூப்பிட்டு நீ இப்போ இன்னும் இடிச்சுட்டு கிராஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். வில்லியும் வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டே இருக்கான், பட் வில்லியால் முடியல. ஒரு கட்டத்தில் வில்லி அவனை எப்படியோ இடிச்சு தள்ளி வெளியே போயிடுறான். அதனால் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அவனை கைத்தட்டுறாங்க. அப்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட் முறை இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, அந்த பையன் பாடம் கற்றுக்கணும், பாடம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவனால் நெக்ஸ்ட் கேமில் விளையாட முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக கேமில் வில்லிக்கிட்டு தான் எல்லோரும் பாலை கொடுப்பாங்க, ஏன்னா வில்லி மட்டும்தான் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ஓட முடியும். எவன் ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ஓடுறானா அவன் தான் சீக்கிரம் வந்து ரீச் பண்ண முடியும் கோலை. அதனாலேயே ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால வில்லிக்கிட்ட பாலை கொடுக்குறாங்க. ஸோ மூணாவது கேம் ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது கேமில் சேம் வில்லி கையில் பால் கிடைக்குது. வில்லி வந்து இப்போது கோலை நோக்கி ஓடும் போது வில்லிக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் இடிக்கிற மாதிரி வரான். இடிக்கிற மாதிரி வர்றதுனால வில்லியால் கண்டிப்பாக தாங்க முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் டவுட் பண்ணுறாங்க. டவுட் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் கரெக்டாக கெல்வின் அவன் முன்னாடி போய் நிற்கிறான். கெல்வின் வந்து இப்போது வில்லியை காப்பாற்ற பார்க்குறான். வில்லி ஓடும் போது கெல்வின் வந்து ஆப்போசிட்டில் வரவனை இடித்து கீழே தள்ளிட்டதுனால இப்போ வில்லி போயிட்டு அந்த கோலை டச் பண்ணிட்டு வின் பண்ணிடுறாங்க அந்த கேமில். இப்போ வில்லியும் கெல்வினும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட
அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு தெம்பா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோ ஃபில் பண்ணி தரமாட்டான். இந்த கேமில் வின் பண்ணதுக்காக அவங்க எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஃபில் பண்ணி தரான். இப்போ ஸ்விம்மிங் ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்க ஹெட்டு கூட ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அவங்க டீம் பிளேயர்ஸ் யாருமே காணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ டீம் பிளேயர்ஸை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறார். ரூமுக்கு போனால் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு பொக்கையை ரெடியாக வச்சுட்டு உங்கள் அம்மா கிட்ட கொடுங்க நாங்கள் கொடுத்ததா சொல்லி அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ கண்ணில் கண்ணீர் வருது. ஏன்னா இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக செயல்படுறாங்க. அப்புறம் ஒரு கார்டும் கொடுக்குறாங்க, அந்த கார்டில் எல்லாரும் சைன் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவோட அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா இறந்துடுறாங்க. இவரும் போயிட்டு நிறைய மேட்ச் ஆடுறாங்க, நிறைய மேட்ச்சில் வின் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ ஷேன் வில்லி எழுதுன லெட்டர் எந்த ரிப்ளையும் வர்றதுனால வில்லி கொஞ்சம் சோகமாக இருப்பான். ஸோ அவனோட ஆளை பார்க்குறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ போகிறாரு. போயிட்டு அவங்க கடையிலே போயிட்டு இந்த மாதிரி வில்லிக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய லெட்டர் வந்திருக்கும், ஆனால் அவங்க அப்பா கொடுத்துருக்க மாட்டார், ஏன் இது வரைக்கும் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கதறா. அப்போ நம்ம ஹீரோ வில்லி மாறிட்டான், இப்போ திருந்திட்டான், நீ வந்து அவன் கேமை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாரையும் பார்க்க வராங்க. அப்போது அந்த ஃபஸ்ட் சீனில் இந்த வில்லியோட கேங்கில் இருந்த ஒருத்தவன் இப்போ தப்பிச்சு போயிடுவான் பார்த்தீங்களா. இப்போ அவன் வந்து வில்லியை பார்க்கறதுக்காக வரான். வில்லியை பார்க்கறதுக்காக வர்றவன் உள்ளே வந்த உடனே ஹீரோவோட அசிஸ்டண்ட் மொரே, நீ யாருன்னு கேட்குறாரு அவன்கிட்ட. நான் வந்து வில்லியோட பிரதர் அப்படின்னு சொல்கிறதுனால வில்லிக்கு எதிர்க்கும் பிரதரே கிடையாது, வில்லிக்கு வந்து ஒரு சின்ன பிரதர் தான் இருக்கான், அவனுக்கு கசினும் இல்லை யாருமே, நீ யாருன்னு கேட்டு அவனை அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லோரும் அவங்களோட மேட்ச் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க ஃபேமிலியிலேருந்து. இந்த டைம் அவங்க டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சேர் லேடிஸில் வராங்க. இவங்க யாருன்னு பார்த்தா இன்னொரு ஜெயிலில் இருக்கிற லேடிஸ் குரூப் தான் வந்து இவங்களுக்கு இப்போ சேல் எடுத்தா வராங்க. ஸோ இந்த கேமில் திருப்பி நம்ம ஹீரோட டீம் ஜெயிக்குது. ஜெயிச்சு முடித்த உடனே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த வில்லியோட கேங்கில் இருந்த அந்த ஒருத்தன் வந்து நம்ம கெல்வினை சுட்டுடுறான். சுட்டுட்டு அவன் ஓடும்போது போலீஸ் அவனை சுட்டு சாவடிச்சிடுறாங்க. இந்த கெல்வினை காப்பாற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லி தான். வில்லி தான் அவங்களோட கேங் மெம்பரை தள்ளி விட்டுட்டு இந்த கெல்வினை காப்பாற்றுவான். காப்பாற்றிட்ட உடனே இவன் கேங் மெம்பர் ஓடும்போது அவன் துப்பாக்கியில் சுட்டு அவனை சாவடிச்சிருவாங்க. அதனால் வில்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான். என் கேங்கில் வந்து ஒருத்தவன் நானே கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து உன்னால் கெல்வின் வந்து உயிரோடு இருக்கிறான், அதை முதல்ல நீ பாரு, அவன் வந்து ஒரு கேங்கில் இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியும் சமாதானப்படுத்துகிறான். இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்ததுனால அவங்க டீமை பேங்க் பண்ணிடுறாங்க. பேங்க் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோ ஷேன் கிட்ட கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கவுன்சிலில் பேசிகிட்டு இருக்கும்போது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது ஹெட்டு கீழே இருக்க அந்த அசிஸ்டன்ட் ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனால் இந்த டைம் நாங்கள் கேரண்டி தரோம், யாருக்குமே எதுவுமே ஆகாதுன்னு. இந்த மாதிரி கேரண்டி தந்தால் நீங்கள் ஆட வைப்பீங்களே கேட்கும்போது யாருக்குமே பேச்சு வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆட வைக்கிறாங்க. அப்போது நம்ம அந்த அசிஸ்டன்ட் பிளான் பண்ணி அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஷெரீஃபையும் கூட்டின்னு வந்து பெரிய ப்ரொடெஸ்ட் மாதிரி பெரிய ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு. பெரிய போலீஸ் குரூப் வருது அவங்கள பார்த்துக்கிறதுக்காக. நிறைய பேர் வந்து இவங்கள யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ யார் கூட ஆரப்போகிறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் தோத்த அந்த டீம் கூட, இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தோத்த அந்த ஒரு பெரிய டீம் கூட இப்போ மோத போகிறாங்க. இதனால் எல்லோரும் பயந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபார்மில் இருக்கீங்க, அதனால் நல்லா ஆடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கெல்வின் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வர்றான். அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வர்றதை எல்லோரும் சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த டைம் வில்லியும் அவனை பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம் ஸ்டார்டிங்லேயே வில்லி தூக்கிட்டு போய் ஒரு கோலை போடுவான், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த கேம் அந்த கோல் வந்து இன்வாலிட் ஆயிரும். என்னென்னு பார்த்தா ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், அந்த மிஸ்டேக்னால அந்த கோல் வந்து இன்வாலிடாக போயிடும். இதனால எல்லோரும் அப்செட் ஆவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் அப்செட் ஆகாதீங்க, நீங்கள் வந்து நல்லா ஃபார்மில் இருக்கீங்க, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. திரும்பவும் வில்லி பால் எடுத்துகிட்டு போகும்போது அந்த 55 நம்பர் திருப்பி வந்து வில்லி இடிக்கிறான். வில்லி இடிச்சுட்டு என்ன ஞாபகம் இருக்குதா, நான் தான் உன்னை இடிச்சேன்னு சொல்லிட்டு அவனை கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய மிஸ்டேக் நடக்கும். நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுனால அந்த டீமே பார்த்து சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்க்க வந்த ஆடியன்ஸும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போது டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ஆஃப் டைம் அப்போது போயிட்டு அவங்களோட லாக்கர் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போயிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டார். ஹீரோ வந்து தனியாக வந்து ஒரு ரூமில் உட்காந்துப்பார், அவங்கெல்லாம் வேறு ரூமில் இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் முறையே நீ என்ன பண்ணுற பேசலையே அப்படின்னு கேட்கும்போது நான் பேச தேவையில்ல, இதுக்கப்புறம் அவங்களே பேசிப்பாங்க, இதுக்கப்புறம் அவங்களே டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுனால தனியாக விட்டுட்டாங்க. இப்போ வில்லி வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறான். நம்மளாம் ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி இருந்தவங்க, இப்போ நம்ம நல்லா மாற்றிருக்காங்க, நம்ம இந்த கேமில் வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பீச்சு கொடுத்து எல்லாருக்கும் பெரிய மோட்டிவேஷனில் கொண்டு வந்து இப்போ இந்த டீமே ஒரு உற்சாகத்தில் இப்போ கேமுக்குள்ளே போகிறாங்க. இப்போ திரும்பவும் வில்லிக்கிட்ட பால் போகுது. பால் போனவொடனே அந்த 55 நம்பர் திருப்பி வில்லி பக்கம் ஓடியாருவான். இப்போ வில்லி அவன் கிட்ட நல்லா ஃபோர்ஸாக ஓடி வந்து அவனை இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சூப்பராக விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த டீமோட கேப்டன் கிட்ட வந்து இப்போ நல்லா லாங் த்ரோ பண்ணு,
ஒருத்தன் வெள்ளையாக இருப்பான், அவனுக்கு வந்து பிடிக்க தெரியாது ஃபஸ்ட்லேருந்து, ஸோ மிஸ் பண்ணிட்டே இருப்பான். இப்போ வெள்ளையாக இருக்கிட்ட நீ இதை பிடிக்கணும் நீ இதை அடிக்கணும்னு சொல்கிறான், ரெண்டு பேரோட வீக்னஸை இப்போ நீ ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம கேப்டன் வேறு வழியே இல்லாமல் அந்த வெள்ளையாக இருக்கிட்ட கரெக்டாக பால் தூக்கி அடிக்கிறான். ஏன்னா எல்லாருமே வெள்ளிக்கிட்ட தான் பால் போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வெள்ளையாக இருக்கிட்ட பால் போனதுனால அந்த வெள்ளையாக இருக்கும் ஓடி போயிட்டு அந்த கோலை தொட்டுட்டு இப்போ ஒரு கோல் அடிச்சிருவோம். இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த கேமில் எப்படியாவது வின் பண்ணணும்னு சொன்னதுனால நம்ம இந்த ஜூனியர் என்ன பண்ணுவான், நான் இந்த கேமில் எப்படியாவது ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் போய் ட்ரெஸ்ஸை மாட்டு வருவான். அப்போ நம்ம ஹீரோ ஷேன் பார்த்து இவன் எதுக்கு உள்ளே போகிறான், யார் அந்த நம்பர் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் தெரியும் இவன் தான் உள்ளே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு முதுகில் வேறு அந்த பிளேட் உடஞ்சிருக்கு, இப்போ யாராவது அடிப்பட்ட அவன் நடக்கவே முடியாது, இருந்தாலும் அவன் கேமை வின் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவன் இடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இவன் தான் வெயிட்டாக இருக்கிறான், இவன் இடித்தா மட்டும்தான் மற்றவன் தப்பிக்க முடியும்னு சொல்கிறதுனால இவனே ட்ரெஸ்ஸை மாட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு டீம் மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க ஃப்ரண்ட்டில் வர நல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால மற்றவங்களாம் உனக்கு பேக்கில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பேக்கில் முதுகில் தான் அடிபட்டுருக்கு ஃப்ரண்ட்டில் அடிப்படல, நான் ஃப்ரண்ட்டில் வர இடிச்சுட்டு போகிறேன் நீ வந்து மேலே முன்னாடி போய்ட்டு கோலை போட அப்படின்னு சொல்லிட்டு வில்லிக்கிட்ட சொல்கிறதுனால எல்லோரும் ஓகேன்றாங்க. இந்த டைம் ஆப்போசிட்டில் வரவங்களாம் இடிச்சு தள்ளுறான், வில்லியும் கோல் போடுறதுக்கு ஓடுறான். அதே மாதிரி சேம் 55 நம்பர் போட்டவன் அவனை இடிக்கிறதுக்காக வரான் வில்லியை. இப்போ வில்லி கரெக்டாக எகிரி அவனை இடிச்சுட்டு அவனை பெல்ட் அடிக்கு வச்சுட்டு இவன் போய் கோலை தட்டுவான். கோலை தொட்டதுனால இவன் வின் பண்ணிடுவான், இவங்கள டீமே வின் பண்ணிவிடும். வின் பண்ணதில் செம்ம சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நிறைய கேம் ஆடுவாங்க, நிறைய கேம் ஆடியும் ஃபைனல் ஜெயிக்க முடியாமல் தோற்றுருவாங்க. என்ன தான் தோத்தாலும் அவங்க தோத்த டீமோடு வெளியே வந்தாலும் அவங்கக்குள்ளே இருக்க அந்த டீம் ஸ்பிரிட் ஒன்றும் போல. இப்போ நம்ம ஹீரோ ஷேன் பிளான் பண்ணது எல்லாமே நடக்குது, ஒவ்வொருத்தனும் வெளியே போயிட்டு அவனோட லைஃப்பை வந்து புதுசாக வாழ ஆரம்பிக்கிறான். யாராருக்கிட்ட என்னென்ன குறை இருந்ததோ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அவங்கவுங்க அவங்களோட லைஃப்பை புதுசாக மாற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்பை பார்த்து போயிட்டுருக்கான். இப்போ யாருமே கேங்கில் இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கேங்கில் வந்து செத்துட்டாங்க, திருப்பியும் சில பேர் வந்து மாறி பெரியால் ஆகிட்டாங்க. அந்த வில்லின்றவன் ஒரு பெரிய ஃபுட்பால் டீமில் போய் சேர்ந்து அவன் பெரியால் ஆகிட்டான் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேரை போட்டு படத்தை முடிக்கும் போது இதோட ரியல் ஸ்டோரி, இதை ரியலாக ட்ரெயின் பண்ண ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி மாற்றினவர், இந்த மாதிரி ஜெயிலில் வந்தவங்க எல்லோருமே நல்லபடியாக மாற்றின மனுஷன் பார்த்தீங்கன்னா இவர் தான். இவரை வச்சு தான் ஒரு பெரிய ஸ்டோரி எடுத்தாங்க. இதில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே உண்மையான கேரக்டர்ஸ், அவங்க உண்மையான பேர் தான் எல்லாமே. அவங்களோட பேரை வச்சு அவங்க எப்படிலாம் லைஃப்பில் இருந்தாங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க அதை வச்சு எடுத்த படம் தான் இது. இதனால் இந்த படம் பெரிய ஹிட்டு கொடுத்தது. இந்த படம் கண்டிப்பாக லைஃப்பில் சோர்ந்து போயிட்டு நம்ம லைஃபே இல்லை நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்.